ஹலேலூயா. ரோமர் 8:28 எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய கிருபையில் நமக்கு விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் நல்லபடியாக முடிக்கிறது என் கிருபை செய்தார். அநேக ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்க கூட ரொம்ப அருமையாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி அநேக மீட்டிங்ஸ் தேவன் ஏற்பாடு செய்ய கிருபை செய்வார் நான் சுவாசிக்கிறேன். சரி, ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு, சில நேரங்கள் நல்லா இருக்கும், சில நேரங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஸோ வி ஆர் கன்வின்ஸ் தட் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் அவர் லைஃப், அதாவது எவ்ரி டீட்டெயில் ஆஃப் அவர் லைஃப் இஸ் கண்டினியூவலி ஓவன் டுகெதர் ஃபார் குட், ஃபார் வி ஆர் ஹிஸ் லவர்ஸ் ஹூ ஹாவ் பீன் கால் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டிசைன் பர்பஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அவர் தான் நம்மளை ஒரு குறிப்பாக ஒரு அழகான ஒரு திட்டத்தை தீட்டி, அந்த திட்டத்தில் நீ ஒரு பார்ட் பண்ணு, நீ ஒரு பார்ட் பண்ணு, நீ ஒரு பார்ட் பண்ணு சொல்லி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பார்ட்டை கொடுத்து அதை நிறைவேற்ற அவரே சிலுவையில் வந்து மரித்து உயிர்த்து அதற்கான கிருபையும் கொடுத்து நம்மளை அழைக்கிறதுனால அவர் அதை செய்ய வைக்காமல் எப்படி போவார், அது எப்படி மிஸ் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. சரிங்க, சில நேரங்கள் அது நம்ம மிஸ்டேக்னாலேயோ, ஏன்னா நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா, அப்படிதான் உலகத்தில் நம்ம வந்து எவ்வளோ நேரங்களில் பலவீனமாயிருவோம், இல்லை சில நேரங்களில் தவறி போயிடுவோம், தேவன் ரைட்டில் போனால் லெஃப்டில் போயிடுவோம், சில நேரங்கள் என்ன அதான் ஆடு ஆடுனோட குணம் அப்படி தான் போகணும்னு தெரியும். அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட தீமையாக சில விஷயங்கள் நடந்தால் கூட அதை நன்மையாக மாற்றி கேமை வின் பண்ண வைக்கிறவர் தேவன். இதைத்தான் இங்கே சிம்பிளாக அந்த வசனம் சொல்லுது. நம்ம ஊர்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தாயக்கட்டெல்லாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் எல்லாம் மேலே ஏறிட்டே போவாங்க, இந்த கட்டை மூட்டை விளையாடுறதுல அந்த பாம்பெல்லாம் வச்சு முன்னாடி விளையாடுவாங்க, அதெல்லாம் அந்த பாம்பு சாத்தான்னு சொன்னதுலேருந்து விளையாட்டு கூட அதில் விளையாடுறது கிடையாது, நீ என்ன என்னை குத்துறது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு கேம் இருக்குது. சும்மா அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு அங்கே பாம்புக்கிட்ட போய் இங்கே ஏதாவது ஒரு காய் போட்டு விழுந்துருச்சுன்னா அங்கே சர்ருன்னு கொண்டு வந்து கீழே விட்டுரும், அச்சோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக லைஃப்பில் நம்மளும் பாருங்கள், நல்லா போயிட்டுருக்கும்போது எங்கேயாவது பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுறான், விட்டுறான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மறுபடியும் நம்மளை அதை கேமில் வின் பண்ணுற வரைக்கும் அவர் ஓய விடல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்குமே டொக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பால் உருப்படியாக ஒன்றும் விளையாடலை, ஆனால் அந்த கேமில் உங்கள் டீம் தான் ஜெயிக்கணும்னு தேவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான் இருக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் பெருசாக இல்லை, கடைசியில் எல்லோரும் பார்க்குறாங்க இந்த டீம் கண்டிப்பாக அவுட்டு தான், இன்னொரு டீம் தான் வின் பண்ண போகுதுன்னு இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸில் இருக்கிற அந்த இருக்கிற மினிமம் பால்ஸில் சிக்ஸராக அடிக்க வச்சு உங்களை ஜெயிக்க வைக்க ஒரு வல்லவன். சிம்பிள் அந்த வசனம் தான் சொல்ல வருது இல்லையா. எவ்வளோ தீமையான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் போனாலும் அதை நன்மையாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, என்ன மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சரியாக மாற்றி உங்களுக்கு சொன்னதை அவர் செஞ்சு முடிப்பார். ஒன்றும் குறைபட போகிறதில்ல. கப்பலே கவுந்த மாதிரி கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காராதீங்க. ஹலேலூயா. என்னடா போச்சு, நம்ம என்னத்தை பெருசாக ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்துடும். என்ன பண்ண, இப்போ வரைக்கும் நம்ம தான் நம்ம காலில் ஓடின மாதிரியும், இனிமேல் தான் வந்து அவர் வந்து நம்மளை செய்ய போகிற மாதிரியும், இப்போ வரைக்கும் நடந்ததே கடல் மேலே தான் நடந்துட்டுருக்கோம், இனியும் ஒருவேளை பொத்துன்னு பேதுரு மாதிரி விழுந்தா கூட தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், இது அநேக வசனங்கள் மூலமாக சொல்லலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அந்த டைலாக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? 2-3 பேர் எல்லாம் நன்மைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது யார் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இப்போ உலகத்தில் எந்த ஒரு ஒரு பாரம்பரிய அது ஒரு புராண கதையிலேருந்து சொல்கிறேன், ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லி தருவாங்க.
அக்பர் பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நம்ம ஊரில் வந்து தெனாலிராமன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதில் ஒருத்தர் ஒரு நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் உண்மையிலே வாழ்ந்தாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட்டு நம்ம சின்ன வயசில் கேட்டதை வச்சு சொல்கிறதுக்கு, அப்போ அந்த தெனாலிராமன் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்ல ஞானமாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டர். நான் வந்து அந்த எல்லா நன்மைகையையும் இங்கே தேவன் சொல்கிற எல்லா நன்மைகையையும் உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக வரல, சில விஷயங்களை சொல்லி அதை விட தேவன் சொல்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு அதுதான் உண்மைங்கிறத காமிக்கிறதுக்காக வரேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எதுவுமே வந்து இந்த வேர்ல்டியான விஷயத்தை வச்சு தேவனுடைய விஷயத்த நம்ம புரிய வைக்கவே முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணாரா, ஒரு ராஜவையில் வந்து ராஜா அவர் நல்லா ஞானமாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காரு. ஒரு நாள் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு, மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆயிடுச்சு, அவருடைய கதையை கட்டாயிடுச்சு, கட்டி ரத்தமாக ஒழுகுது. உடனே எல்லாம் நன்மைக்கே ராஜான்னு, எவனாவன் என் கையில் ரத்தமாக ஒழுது, நீ எப்படி எல்லா நன்மைக்கையும் சொல்லலாம், தூக்கும் போது ஜெயிலில் போடு. அப்பையும் எல்லா நன்மைக்கும் ரஜா அப்படின்னா, ஏன்னா இவன் ஜெயிலில் போட்டாலும் நன்மைக்கே சொல்கிறான், சரி நம்ம வேட்டையாட கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாட கிளம்புறாங்க. வேட்டையாட கிளம்புனா அங்கே வந்து காட்டு வாசனைகள்லாம் வந்து அதிகமான இருக்கிற ஒரு இடத்துக்கு ராஜா திடீர்னு காணாமல் போயிட்டார். சுற்றி வந்தவங்களாம் ஒரு ரூட்டில் போக, இவர் ஒரு பக்கம் ரூட்டில் போக, கடைசியில் அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் நரபலி கொடுப்பாங்க இல்லையா அவங்கவுங்க தெய்வத்துக்கு. இந்த ராஜாவெல்லாம் பார்த்தோன்னே அவங்க நல்லா வெளியேறி நீர்க்காரு செஞ்சோன்னே, இவங்க சரியான பலியாக இருக்கும் போல, நம்ம சாமிக்கு கொடுத்தா நல்ல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு பிடிச்சி கட்டி தூக்கிட்டு போய் கொடுக்க போகிற நேரம் அந்த கையை பார்க்குறாங்க. ஏன்னா குறையுள்ளதை எந்த தேவனுக்கும் படைக்கக்கூடாதுங்கிறத அந்த காட்டுவாசிகள் கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இவனெல்லாம் வந்து படைக்கக்கூடாது, அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சான், இந்த தென்னாலி நம்ம சொன்னது கரெக்டாக தான் போச்சு, சரி போனோடனே அவனை விடுதலை பண்ணு. அப்போ அவன் சொன்னானா, சரி எல்லாம் நல்லது தான், ஆனால் உன்னை ஜெயிலில் போடும்போது கூட நீ எல்லாம் நன்மைக்கு சொன்னீங்கடா, அது என்னப்பா அப்படின்னா, ராஜா இல்லைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன், உங்கள் பின்னாடியே தான் நானும் வந்திருப்பேன், வேற ஏன்னா அவன் பெஸ்ட்டு கோஆப்ரேஷன் நான்தான், உங்களை விட்டு என்னையே போட்டிருப்பாங்க, அதனால தான் பார்த்தீங்களா எல்லாம் நன்மைக்கு என்ன அப்படின்னு சொன்ன. பார்த்தீங்களா இந்த உலகத்திலேயே சாதாரண விஷயங்களே இப்படிலாம் மாற முடியுதுன்னா, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நமக்காக தீமையையும் நன்மையாக மாற்ற வல்லவரா இல்லையா, மாற்ற முடியும் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியலையே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம் தேவன்கிறத மறந்துடவே கூடாது. இத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது. இந்த வேர்ல்டியாக சில விஷயத்தையே பரவாயில்ல மேட்ச் ஆகுதே இந்த சொன்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா, எல்லாத்தையும் மேட்ச் பண்ண வைக்க அவரால் முடியும்னா, அப்போ நமக்காக அவர் எல்லாத்தையும் செய்வாரா இல்லையா, உயிரே கொடுத்தவர் செய்ய மாட்டாரான்னா 100% செய்வார். இத்தனை பேருக்கு புரியுது, அதான் இங்கே போட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சொல்லுங்கள், ஆல் திங்ஸ். இந்த சகல இந்த ஆளுங்கிறது எல்லா இடங்களையும் ஒரு ஆல் திங்ஸ் இங்கே போட்டிருக்கு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி வந்து அது எவ்வளோ தீமையாக இருந்தாலும் அது அழகான பசில்ஸ்லாம் சில நேரங்கள் அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும், ஒவ்வொன்றையும் அப்படியே கரெக்டாக கோத்து கடைசியில் ஒரு பிக்சர் ரேஸ் கொண்டு வர்றதுக்குள்ளே சில நேரங்கள் தப்பு தப்பாக போயிடுவோம். ஆனால் அதை சரியாக கொண்டு வர்றதுக்கு நம்ம கூட தேவன் நம்ம லைஃப்பில் நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ணுற ஒருத்தராக இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தனியாக போராடிக்கிட்டு இருந்தால் தானே தோத்து போகிறதுக்கு. இன்னொன்று, நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் முடிய போகிறது இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்காக அந்த விஷயத்தில் ஜெயத்தை எடுத்துட்டாருன்னா, நீங்கள் வின் பண்ணி நீங்களா எனக்கு வேணாம்ப்பா எனக்கு அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தேவன் இவ்வளோ சொல்லியும் நான் புரிஞ்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிங்கன்னா தான் உண்டு வழிய, இல்லைனா நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் கேம் ஓடவே முடியாது. ஹல்லேலூயா. இது பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸ் நம்ம உதாரணமாக காமிக்கலாம். அவங்களுக்கு தேவன் பேசுனதுக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா? யோசேப்பு உண்மையிலே கரெக்டான ஒரு ஸ்டோரியா. யோசேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு ஆண்டவர். என்ன பேசுகிறாரு? உன்னுடைய அப்பா அம்மா சூரியன் சந்திரன் மாதிரி அவங்களை பண்ணிடுறாங்க, சுற்றி உன்னுடைய பிரதர்ஸ்லாம் பண்ணிடுறாங்க, இதெல்லாத்தையும் அறிக்கட்டுகள் மாதிரி வச்சு அந்த விஷன்ஸ்லாம் காமிக்கிற. உடனே இவர் சும்மா இருந்திருக்கணும், அதான் சொல்கிறல நம்ம சில நேரங்கள் தப்பு பண்ணி சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம்னு. இவர் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. சரி உங்கள் அண்ணன் தம்பிகளாவது உன் பின்னாடி சுற்றி வர்றாங்கன்னா ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஒரு டென்ஷன், நானும் உங்கள் அம்மாவும் கூட வாடா, நானும் உங்கள் அம்மாவும் கூட உன் முன்னாடி வந்து பண்ணிக்க போகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பையனை கொஞ்சம் ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் போல், சரி சரி இருக்கட்டும் விடு அப்படின்னு.
ஏற்கனவே அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஓவர் போறாம இவருக்கு மட்டும் அப்பா ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு, மூத்ததாரம் ரெண்டாவது தாரம்லாம் எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். இன்னொன்று சின்ன பையன் வேற கலர் கலராக ட்ரெஸ் போட்டு விடுறாரு, நல்லா டெக்கரேட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இவரை வச்சு செய்ய வேண்டிதான் முடிவு பண்ணி கூலியில் தூக்கி போட்டாங்க. இங்கே நடந்தது என்ன, தீமையாக நடக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. யாக்கோ ஒப்புக்கும் அங்கே ஒரே இது, அவனை கொண்டு வந்து ஒரு ரத்தத்தை விலங்குகளுடைய ரத்தத்தை கொடுத்து இதுதான் பார்த்தோம் கடைசியில் பையன் செத்து போயிட்டான் போல சொல்லி அவர் நம்பிட்டார். ஆனால் பாருங்க, தேவன் நம்ம அன்பு கூர்ந்து ஒரு திட்டத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறதுனால அது எவ்வளோ தீமையாக போய் முடிஞ்சாலும் அதை போன இடெல்லாம் சரி பண்ணி மாற்றி அவர் சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் இங்கே போட்டிருக்கு. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆதியாகமில் அந்த யோசியப்பு கதையை படித்து காமிக்கிறேன். 39 பாருங்க, ஆதியாகம் 39. யோசியப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கேருந்து அப்படி எகிப்து கூட்டு போகிறாங்க, அடிமையாக போகிறான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலக்கி வாங்கினான். யார் விலக்கி வாங்குறா, போத்திபார். அவர் வந்து வீட்டு வேலைக்கு வாங்குறார். கத்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். பார்த்தீங்களா, அவன் எயித்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில். பாருங்க, போனது என்னமோ வேலைக்காரன் வேலை, இங்கே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு. பாருங்க, என் கூட கர்த்தர் இருக்காருங்க, ஒழுங்காக இருந்துக்கோங்க. என் கூட கர்த்தர் இருக்கா, என்கிட்ட பகிச்சுக்கிறாருங்க. இப்படி நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் லைஃப்பை பார்த்து புறஜாதிகளே அறிந்து கொள்வார்கள் உங்களோட தேவன் இருக்கிறார் என்று. இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. அப்படின்னா என்ன, அவர் அறிஞ்சு கொள்றாரு, எப்படி அந்த பையன் எது செஞ்சாலும் நல்லா இருக்கே, எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷலான ஆளா இருக்கிறானே, இவனை மட்டும் விட்டுறக்கூடாது. எத்தனை வேலைக்காரனை விட்டாலும் இவனை மட்டும் விட்டுறக்கூடாது. சரியான, நான் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இவன் நல்லா வந்து யோகமான பையன் போல சொல்லுவாங்களா, ராசியான பையன் போல. இவனுக்கு நல்ல அவனுக்கு ஒரு முக ராசி இருக்கு, என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பிடிச்சிட்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. தயவு வருது, கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும்போது ஊரில் இருக்கிறவங்க பாருங்க நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக தயவு வைப்பாங்க. அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவனை கடைசியில் ஸ்டாஃபாக போட்டு கடைசியில் வீட்டு எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜராகவே போட்டார். விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் கையில். பாருங்க, இதுதான் தீமையை நன்மை. சரி, மனுஷனுக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, அடுத்த யோசிப்பு எங்க வருது பாருங்க, இப்படியே போயிட்டே இருக்கு. 8 பாருங்க, 7 சில நாள் சென்ற பின்பு படிங்க, 7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசிப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பார்த்தீங்களா, இங்க என்ன நடக்குது, இங்க தப்பான ஒரு விஷயம் அவனை ஃபாலோ பண்ணி இவன் கரெக்டா இருக்கிறனால அவளை பிரச்சனை சொல்லி பிசாசு. பாருங்க, எப்படி விதத்திலாவது நம்மளை தீமையை கொண்டு வர, நம்ம வாழ்க்கையில ஏதாவது விஷயத்துல கொண்டு வர. சரி, எங்க போனா கரெக்டா இருக்கிறான், நல்லா செய்யறான், உண்மையா இருக்கிறான். இவன் எப்படி வாலிப வயசு, இந்த விஷயத்துல கண்டிப்பா பையன் மடங்குவாங்க. வாலிப வயசுல மடங்காதவங்க யாராவது இருக்காங்களா, இந்த விஷயத்துல கண்டிப்பா மடங்குவாங்க. ஏன்னா சொல்லிட்டு கடைசியில் தப்பு பண்ணிட்டு என்ன சொல்லிடுவாங்க, வாலிப வயசுனா அப்படித்தான் இருக்கும், எல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்ன்றவாங்க. ஆனால் அதுக்கு தான் பாருங்கள், இச்சை அடக்கம்ங்கிறவனை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே யோசேப்பு இவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்க முடியுதுன்னா, புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்ம எவ்வளோ தூரம் இருக்க முடியும். ஹலேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆவியானவர் வெளியில் தான் இருந்தாங்க,
ஆனா இன்னைக்கு நமக்குள்ளே வந்துட்டாங்க. என் பேச்சில்ல, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் ஏதாவது ஒரு வரும்போது மட்டும் செல்ஃப் கண்ட்ரோல் போச்சே, இப்போ மட்டும் ஆண்டவரே ஓடிட்டீங்களா, அவர் உள்ளதாக இருக்காரு, அவரையும் சேர்த்து உட்காந்து பாவம் பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம வந்து அந்தந்த நேரத்துக்கேற்றபடி நம்ம தான் அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிறோம், அப்படி கிடையாது. அந்த நேரம் மட்டும் நம்ம வசனம் மாறிடுறது, அப்புறம் ஆண்டவரே நான் பலவீனமான பாண்ட ஆண்டவரே அப்படி சொல்லிடுறது. சரி போ, மன்னிப்பார், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம மனசாட்சியே நம்மளை நாளைக்கு குற்றந்தே இருக்கும். ஆகவே தான் செய்ய வேண்டாம் என்று சொன்னோம். அப்போ இங்கே ஒய்ஃபு இங்கே வந்து இது மாதிரி பண்ணுறான் அவளோட எஜமானோடைய அதுக்கு பாருங்கள், அவன் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறான்னு. தன் எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாக இருக்கிறபடி உன்னைத் தவிர வென்றும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் வந்து எஜமானுக்கு விரோதமாக கூட சொல்லலை, எல்லாத்துக்குமே எஜமானுக்கு எல்லாம் எஜமான் யார் இருக்கா, தேவன் இருக்கார், அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது சரியா? இப்படி அவள் சொல்லி கடைசியில் பிடிங்கிட்டு துண்டகான துணிகான ஓடுறான். ஆனால் நம்ம ஊரில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் யார் பார்த்தாலும், நம்ம ஊரில் லேடிஸும் சரி, ஐயோ எடுத்துட்டான் செஞ்சுட்டான் சொன்னாலும் யாரை தான் நம்புவாங்க, ஜென்ஸ் தான் நம்புவாங்க, தூக்கி இவனை ஜெயிலில் வைக்கிறாங்க. மறுபடியும் தீமை வந்துடு, மறுபடியும் தீமை எதுக்குறான், செஞ்ச தப்புனாலும் பரவாயில்ல, செய்யாத தப்பு. ஆண்டவரே என்னெல்லாம் தரிசனம் காமிச்சிங்க, எப்படிலாம் தரிசனம் காமிச்சிங்க, நடக்கிறத பார்த்தா ஒரு குழியிலேருந்து இன்னொரு குழிக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கு, மறுபடியும் இன்னொரு குழியில் விழுகிற மாதிரி இருக்கு. தினைக்கு நான் யோசிச்சு பார்த்தா என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு, இப்படியாக வந்துட்டு இருக்கு. வெளியில் வந்து கர்த்தர் வந்து 20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை, அதிலிருந்து 23 வரைக்கும் படிங்க. அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா இங்க என்ன நடக்குது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். எங்கேயும் இருக்கிறாரு, எங்கேயும் அவரை விட்டு தேவனை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஐசியூல இருந்தாலும் கூட இருப்பாரு, நீங்க நார்மலாக இருந்தாலும் கூட இருப்பாரு. தாவீது சொல்றாரு, பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் என் தேவன் கூட இருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா நான் பயப்பட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நினைச்சுக்கிறோம். நம்ம லைஃப்ல ஏதாவது தப்பு நடக்கும்போது கர்த்தர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன் அப்படி சொல்லிட்டு, இல்லை கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உங்க கூட தான் இருக்கிறார். இங்கே பாருங்க, சிறைச்சாலை கொண்டு போட்டா, ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம்னா அவருக்கு இதெல்லாம் சித்தமாக இருந்தால் என் லைஃப்பில் எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. உண்மையிலேயே மனுஷங்க செய்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்பயுமே இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லிடுச்சு, என்ன நடந்தாலும் கடவுள் தாங்க அவனுக்கு மேலேருந்து செய்கிறார். அவர் தான் அந்த இப்படியே பிளான் பி பிளான் ஏன்னு போட்டு குழப்புறார். அப்புறம் வாக்கு தத்துவமும் பாருங்கள், இந்த மாதம் இப்படி கொடுத்து வச்சுருவார், அப்படி இப்படி பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் மேலேயே பழிய போட்டு அப்படி இருக்கும், உங்கள் மேலே அப்படி போட்டால் எப்படி இருக்கும், நமக்கே எரிச்சலாயிரும். அப்போ தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற அந்த அறிவு தான் பாருங்க, இல்லை என் கர்த்தர் எந்த தீமைக்கும் காரணம் கிடையாது. ஏனென்றால் தீமையை கொண்டு தேவன் ஒரு முறையும் சோதிக்க மாட்டார் என்று வேதம் கிளியராகவே சொல்லுது. அப்ப திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவார் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆகவே எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு. ஆனால் அவன்கிட்ட இருந்து மறுபடியும் தூக்கி நிறுத்தி என்னை வாழ வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அறிவு இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க, நம் தேவன் நம்ம உயிரின் மேலே நம்மளை நேசிக்கிறாருனா நீங்கள் இருக்கிற இடம் தானே அவருக்கு இருக்க முடியும், நீங்கள் இருக்கிற இடம் தானே அவருக்கு சொர்க்கம். இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக நீங்கள் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகம் பாவங்கிற சேற்றில் நாரி கிடந்துச்சு, நம்மளை மீட்டெடுக்க இந்த பாவ உலகத்தில் வந்து இறங்கி பிறந்ததுலேருந்தே தெரியலையா, அவர் உங்கள் லெவலுக்கு வந்து இறங்கி உங்களை மீட்டெடுத்து அவர் லெவலுக்கு வாழ வைக்க விரும்புகிறாரு. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், கர்த்தர் யோசேப்போட இருந்தப்போ. எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடே தான் இருக்காரு. ஆசீர்வாத மாறி ஆசீர்வாத சூழ்நிலையில் மட்டும் இல்லை,
ஆசீர்வாதத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் லைஃப்ல நடந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களோடையே தான் இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் கடவுள் கைவிட்டாருங்க, கடவுளே போயிட்டாரு, இனிமேல் நான் யாரை நம்பி என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நம்ம அப்படிதான் ஃபீலிங்கே இல்லை இப்பெல்லாம் கடவுள். நமக்கு அந்த பிரெயின் பாருங்க, ஆயிரம் விஷயங்களை யோசிக்கும். கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், ஏன் இங்கே கர்த்தர் கூடயே தான் இருந்தார், ஏன் நடந்துச்சு இந்த மோசமான உலகம், அப்படி இந்த மோசமான ஏன் இந்த போர்த்திபார் மனைவி இப்படி செய்யின்னு கர்த்தரா சொன்னார். அவள் செய்கிற பாவம் பிசாசு சொல்கிறான் செய்யே, எப்படியாவது அவனை இழு அப்படி சொல்லி. அப்போ நம்மளை கெடுக்க, வஞ்சிக்க, நம்மளை அழிக்க, நம்மளை வாழ விடாமலுக்கு 24 கங்கணம் கட்டிட்டு இருக்கானே, அவனை யோசிக்கணும் எந்த தப்பு நடந்தாலும் இவன் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டு கர்த்தரே இப்படி பண்ணிட்டாரு. அதே போல கர்த்தரையே தடுத்துருக்க கூடாதாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடக்காம பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு ஒன்று நினச்சிருவோம் உடனே. அப்படின்னு நினைப்போமா இல்லையா? இந்த அந்த ஆதாமு ஏன் அப்படின்னா அவர் நினச்சிருந்தார்னா, இந்த ஆதாமு ஏவாலும் மொதல் அந்த பழத்தில் கை வைக்கும் போது ஒரே தட்டை தட்டி விட்டு இருந்திருக்கலாம், அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இப்போக்கு ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்காது. அப்படி தான் அவர் கையில் எல்லாத்தையும் வச்சுருக்காருன்னா ஒருத்தனா தப்பு பண்ண முடியுமா? கையிலே போட்டு 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 ஒரு வீட்டில் ஒரு தப்பு நடக்காது, இந்த உலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காது, பரலோகமாலாம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுவார், அவர் உங்களை ஆட்டி படைக்கிறது கிடையாது. நீ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் நான் உனக்குள்ளே வந்து, இல்லைனா இல்லை. அதே போலதில் உங்களை வந்து அப்படியே ஞானஸ்தானம் எடுத்தோடனே அடுத்த நாளே வந்து டோட்டலாக உங்கள் கேரக்டர் மாதிரி, உங்களுடைய குணாதிசயங்கள் மாதிரி, அப்படியே சிப்பை எடுத்துகிட்டு வேறு சிப்பு போடுற மாதிரி டோட்டலாக மாறிடுறீங்களான்னா அதுவும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே மாற்றுவார். ஏன்னா அவர் நம்மோடு சேர்ந்து, ரெண்டு பேர் சேர்ந்து இணைந்து போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரிங்களா? ஒன்று இன்னொன்று, இந்த உலகத்தில் கடவுள் இருந்தால் ஏங்க அப்படி நடக்கணும், ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்தால் ஏங்க இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லுவோம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிற அந்த அறிவில் நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் அங்கே எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். சரி, சில நேரங்கள் அப்படி இப்படி நடந்துட்டால் கூட கருத்தர் அப்படியே விடுற வரல, அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றி முடிவில் வெற்றி பெற வைக்கிறவருங்கிறத மறந்துடக்கூடாது. அதான் இங்கே போட்டிருக்கு, அவன் மேல் கிருபை வைத்து. முதல் தயவு கொடுத்தாங்களா, இங்கே கிருபை வச்சு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு மறுபடியும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்தா, இப்படி தான் தேவன் பாருங்க ஃபேவர் கிரியேட் பண்ணி தருவார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில், இங்கே பாருங்க போற இடெல்லாம் இவனை நம்பி பொறுப்புகள் தேடி வருது. இவன் சாதாரண ஒரு கைதியாக போகிறான், அங்கே பாருங்க எல்லா கண்ட்ரோலையும் கொடுத்து எல்லா கைதிகளையும் கொடுத்து அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாக்கிய பண்ணினார். அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தான் விசாரிக்க, எங்கே போனால் ஃபுல் கண்ட்ரோல், இவனை மாதிரி என்ன சரியான ஆளை கண்டுபிடிக்க முடியாதுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அப்படியால் தான் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ இங்கே பாருங்க, தீமை நன்மையாக மாறிச்சா? எங்கே உட்காந்தாலும் அவள் தான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். இன்னொருத்த வீட்டில் அடிமையாக கொண்டு போகப்படுறாரு, தம்பி நீயே எல்லாம் பார்த்துக்கோப்பா. ஆ சரிங்க ஜம்மா. சிறைச்சாலையில் கைதியாக கொண்டு போகிறாரு, தம்பி நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆ ஜெயிலர் மாதிரி அப்படி உட்காந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. பாருங்க, தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். அதான் அங்கே போட்டிருக்கு 28. மறுபடியும் மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு படிச்சுட்டு போகிறேன் இதை பார்க்கலாம். மறுபடியும் மறுபடியும் 28 படிங்க மறுபடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. இந்த தெனாலிராமன் மாதிரி ஏதோ ஒரு சான்ஸ் அப்படி அமைஞ்சதை வச்சேன் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மாதிரி சொல்ல வரல. இங்கே தேவன் அப்படியாக சூழ்நிலையை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக மாற்றி அவர் நிரூபிக்கிறார், நான் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நடக்குது யோசேப்புக்கு தெரியுமா? இப்போ ஜெயிலில் இருக்கார், ஜெயிலியா சும்மா இருந்தாரா அப்படின்னு பார்க்கணும். என்ன நடக்குது? ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு. ஆக்சுவலாக ராஜாவுனுடைய பானபாத்திரக்காரன் ரெண்டு பேரையும் சேர்த்து அவர் சொப்பனெல்லாம் கேட்கும் போது செய்யும் போது சரியாக சொல்லலைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆல்ரெடி உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இவர் வேறு ஃபேவர் கேட்டு வைக்கிறார், எப்பா நீங்கள் கொஞ்சம் வெளில போனீங்கன்னா எங்களை கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள். ஆனால் இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் விசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார் ரெண்டு பேருக்கும்?
பானபாத்திரக்காரங்க எங்க இருக்கிறதோட படிச்சிடலாம். நம்ம 40வது அதிகாரத்தில் 9 பாருங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறையா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். சரிங்களா? பான பாத்திரக்கார வந்து அவனுடைய அந்த சொப்பனத்தை வந்து சொல்றாரு. அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. பார்வனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொப்பனத்திலே கண்டது. அதுக்கு 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் முன்னிலையிலே நிறுத்துவார். முன்னே அவர் உனக்கு பாடம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே நீ போவ அப்படி சொல்றார். அப்ப இவர் சொல்றாரு, நீங்க போனேன்னா தயவுசு என் ரொம்ப நாள் உள்ள இருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ணாம உள்ள வந்துட்டேன். நீங்க என்ன தப்புமே பண்ணாம ஜெயிலர்ல மாதிரி உங்களை ராஜ பதவி கொடுத்து உட்கார வச்சிருந்தாலும் இருக்கிற ஜெயில் தானே, இருந்தா வெளியில இருக்கிறவங்க பார்த்தா மதிக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரீயா வாழ முடியாது. அப்ப எந்த தப்புமே பண்ணலங்க, நானு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் எல்லா கதையும் சொல்றாரு. அதனால இந்த விஷன்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு 3 சரியாயிரும் எல்லா பிரச்சனையும், மறுபடியும் ராஜாவோட அந்த அந்தஸ்துக்கு போயிருவீங்க, பக்கத்துல நின்று உங்களுக்கு சர்வ் பண்ற இது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸான ஒரு போஸ்ட் பாருங்க. அதனால போனீங்கன்னா கொஞ்சம் என்னை பத்தி ராஜாட்ட சொல்லுங்க அப்படின்ற இந்த யோசனைக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு, கண்டிப்பா அந்த ஆள் போய் நம்ம கதையெல்லாம் சொல்லி நமக்கு சீக்கிரத்தில் 3 நமக்கும் நடந்துடும். ஆனால் மனுஷங்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இவர் போனார் விடுதலையானவனே யோசேப்ப மறந்துட்ட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்க, 41:23 பாருங்க. பானபாத்திரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 2 அதுக்கடுத்து எத்தனை வருஷம், 2 சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்த்தாரு தேவன், நீங்க பெற்ற அப்படியே பாவம் வச்சிருப்பாங்க போல தெரியுது, ஆனா நல்லா சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க கரெக்டா உள்ள. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்க அந்த பஞ்சங்கள் வரப்போகுது. 7 பஞ்சமா இருக்கும், 7 செழிப்பா இருக்குங்கிறத பத்தியெல்லாம் டீட்டெயிலா அந்த உங்களுக்கு விஷன்ஸ்ல வரும். ஆனா இது எதுவுமே புரியாது ராஜாக்கு. ஆனா ராஜாவுக்கு வந்து என்ன எனக்கு இப்படி மாதிரி கனவுகள்லாம் வருது, இதை பத்தி உடனே யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாருங்க 8 காலமே படிங்க. 41:8 மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல ஸ்தாத்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. எத்தனை வருஷம் கழிச்சு, 2 கழிச்சுதான். ஏன்னா இங்க ராஜா டென்ஷன் ஆச்சுன்னா எல்லாரும் தலையை வெட்டு நடுக்க சொல்லிடுவாரு. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிய ஜோசியம் பாக்குறவங்க எல்லாரையும் அழைப்பித்து சொப்பனத்தை சொன்னா, ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற். அப்பதான் அந்த பானை பார்த்தனுக்கு மண்டையில உரைக்குது. தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் வந்ததுதான் படிங்க. கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன், நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. அர்த்தத்தின்படியே என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தீர் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். இப்ப யார் அழைப்புகிறா, அந்த நாட்டிலேயே ஹை போஸ்ட் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான பர்சன் அவர் தான் பார்வோன். அந்த காலத்துல அவர் தான் ராஜா. அதுலயும் ஹீப்துங்கிறது பயங்கரமான ஒரு சாம்ராஜ்யமா இருந்துச்சு அந்த காலத்துல.
ஸோ அப்படிப்பட்ட தலைமர் இருக்கிறவரை டைரக்டாக மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குது? நம்மளும் பாருங்கள், ரொம்ப வருஷம் ஆகிட்டே தான் இருக்குது. பொறுமையாரு பொறுமையாருன்றார். இந்த வருஷம் போச்சு, இந்த வாக்குத்தத்தை வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வாக்குத்தத்தை வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஏற்ற காலம்னு வேறு சொல்லியிருக்கார். பாரு, யோசேப்புக்கு ஜெயிலுக்குள்ளே எல்லாமே மனசில் ஓடிருக்கும். எல்லாத்துக்கு மேலே என்ன ஓடிருக்கோம் இத்தனையும் பாருங்கள். கூட அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த வீடு இல்லை, எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து கிடக்குறான் இல்லையா. ஆனால் எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் இல்லை. ஏன்னா எங்கேயுமே யோசேப்பு புலம்புனதாக வேதத்தில் போடவே இல்லை. அதுதான் எல்லாத்துலேயும் எனக்கு யோசேப்புக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யோசேப் ஏன்னா யோபு புலம்புறார், யோபு கூட புலம்பு, யோபு தர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். யோபு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எப்படிங்க, யோபு கூட புலம்புறாருங்க. கத்த இப்படி பண்ணிட்டாரே சில நேரங்களெல்லாம் கூட புலம்புறாரு. அதுக்கடுத்து யோபுவோட லாஸ்ட்டு சாப்டர், ஒரு 2 சாப்டருக்கு முன்னாடி தான் கர்த்தர் டைரெக்டாக கான்வர்சேஷனுக்கு யோபு கூட வர்றார். எப்பா உன் பிரச்சனைக்கெலாம் நான் தான் காரணமா, சரி வா பேசுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த பூமி அஸ்திபாரம் போட்டேன்ல பண்ணி கூட இருந்தியா அப்படின்றது ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கர்த்தாவே வாயை பொத்தி கொள்கிறேன் நீர் பேசும் அப்படின்னு சொல்லி, இந்த வாய் தாண்டா காரணம்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் ரெட்டத்தனியான பலனை படுறாரு. ஆனால் யோசேப்ட்ட ரொம்ப பிடிச்ச கேரக்டர், எங்கேயுமே அவர் புலம்பவே இல்லை. எங்கேயுமே இந்த மோசமான சூழ்நிலையும் புலம்பாமல் இருக்கிறதான் பாருங்க உண்மையான விசுவாசம். இத்தனை பேருக்கு புரியுது. அதுதான் பாருங்க யோசேப் ரொம்ப பிடிக்கும். பைபிளில் நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் தாவீது புலம்புறாரு, சங்கீதத்தெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆண்டவரே அப்படின்னு புலம்புவார். அதுக்கடுத்து கடைசியில் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை நான் நம்பியிருக்கிற அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் யோசேப் ஒரு இடத்துல கூட என்னை ஏன் கைவிட்டீர்னு புலம்பவே இல்லை. தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பயங்கரமான இன்வைட் வருது. இப்போ திடீர்னு உங்களை நாளைக்கே உங்களை சிஎம் கூப்பிட்றாங்களா அங்கே பார்க்க அப்படின் போது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி இப்போ கைதியோட ட்ரெஸ்ஸில் பரதேசி மாதிரி நிற்க வைக்க முடியாது. ஸோ நல்லா அதுக்கேற்றபடி நல்லா ராஜ வஸ்திரம் ஓரளவாவது டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஷேவிங்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி அப்படி நீட்டாக போகணும். ஒரே நேரத்தில் தேவன் ஆலையே மாத்துறாரு. சும்மா போகிறவங்க வர்றவங்கலாம் பாருங்கள், உங்களை கூப்பிட்டு சீவி சிங்காரிச்சு எப்படி இவங்களுக்கு நடந்துச்சு, யாருக்கு எஸ்தர் ராஜாவுக்கு நடந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி எல்லாமே ஒரே நிமிஷத்தில் மாற்ற தேவனால் முடியும். ஆனால் அந்த பொறுமையோடு இருக்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அவர் தீமையை நன்மையாக மாற்றினார்னா அவர் லெவலுக்கு தான் மாற்றுவார். ஹலேலூயா. அதே நேரத்தில் எந்த தீமைக்கும் தேவன் காரணம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என் பிள்ளையை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்களேடா பார்க்கலாம் சொல்லி நீங்கள் தானே கஷ்டப்படுத்துங்க. நீயே நல்லா ட்ரெஸ் பண்ணு, நீயே நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணு, நல்லா கொண்டு போய் நிறுத்த அவனை. ஏன்னா இவனை தவிர ராஜாவுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. இல்லைன்னா அவன் தலை வெடிச்சே செத்துனுவான். ஐயோ ஐயோ என்ன தெரியல இப்படி வந்துருச்சே சொல்லி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு பாருங்க. உங்களை இந்த உலகம் லீஸ்டாக கொண்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கலாம், ஆனால் அவர் உயர்த்தினார்னா இவனை தவிர யாராலும் இதில் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அப்போ என்ன நடக்குது? பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அந்த அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யோசேப்பு பார்வோன் பிரயோத்திரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். எவ்வளோ தூரம் தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது பாருங்கள். இப்போ கூட எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? நம்மளாம் சில நேரங்கள் நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆமாம் என்கிட்ட எவ்வளோ கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எத்தனை பேரை நான் சோகப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ கூட ஒரு தாழ்ச்சி, நான் இல்லைங்க, நான் சாதாரண அற்ப மனுஷன், தேவன் உங்களுக்கு தெரிவு செய்வாருங்க. ஹலே லூயா. அதுலேயே தெரியலையே அவன் ஹார்ட் எந்த அளவுக்கு தேவனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்தில், அதை பற்றிலாம் நீங்கள் வீட்டில் கூட ஃப்ரீயாக இருக்கும் படிக்கலாம், அது டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 28 பாருங்கள், பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 7 வருஷம் வந்து 7 பஞ்சங்கள் வரும், அடுத்து உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும். நீங்கள் முதலே என்ன பண்ணணும், பஞ்சகாலத்துக்கு முன்னாடி விளைச்சல் காலக்கள்லையே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சகாலத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லுவார். அப்போ பாருங்கள்,
வரப்போகிற மகா 31 மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்துவோம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இது சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. சொல்யூஷனும் சொல்றாரு, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. அவைகள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து பட்டணங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கும் பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வர் வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினாலே அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்கு தேசத்தில் ஒரு வைப்பாய் இருப்பதாக. இப்படி இருக்கு, இப்படி நடக்க போகுதுன்னு மாத்திரம் சொல்லலை, அதுக்கு இப்படிலாம் டீட்டெயிலா சொல்யூஷன் சொல்ற. என்ன ஒரு ஆமாங்க, பஞ்சம் வரப்போது அடுத்து இந்த மாதிரி விளையும் அப்படி மட்டும் சொல்லல, இந்த பஞ்சத்தையும் நீங்க மேற்கொண்டு அந்த பஞ்ச காலத்திலையும் எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஞானம், தேவ ஞானம். இப்படி இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க ராஜா, நல்ல ஆளை போடுங்க, விசாரணைக்காரனை போடுங்க, மேனேஜ் போடுங்க, இப்படி சேவ் பண்ணுங்க, இப்படி சொன்ன உடனேமே பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த வார்த்தை 37 பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. பார்வோன்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, அவனுடைய கிரீடத்திலே பாம்பு தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. அவங்கெல்லாம் வந்து தெரியும் இல்லையா, இவங்களை எகிப்தில் என்னென்னலாம் கும்பிட்டுட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போனது வந்து அதெல்லாம் கும்பிடுவாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போல வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். ஹாலே லூயா. முடிஞ்சு போச்சு ஒரே நிமிஷத்தில், காத்திருந்தது 2 வருஷத்துலாம் இப்போ பாருங்க, அதெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு பாருங்க ஜெயில். ஆனால் எங்கே போனாலும் அவருக்கு போஸ்ட் ஹை போஸ்ட் வந்துச்சு. இப்போ அடுத்து பார்வோன் நாடு போய் நிற்கிறாரு, அந்த நாட்டுக்கே என்ன ஆயிடுச்சு, ராஜாவுக்கு அடுத்து இவர் தான். இவ்வளோ பெரிய பாக்கியம், இப்படி தீமையாக இருந்ததை எப்படி நன்மையாக மாறப்பட்டார் பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். சும்மா நான் இங்கே மட்டும் உட்காந்து சில செஞ்சுக்கிறேன்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்த நீ எல்லாத்தையும் எடுத்து செய், ஒரே நாளே சும்மா பதவிக்கு மட்டும் நான் உட்காந்துக்கிறேன், மற்றபடி எல்லாம் நீயே செய். நம்மளை மாதிரி என்னன்னா, இப்போ ஆஹா என்ன ஒரு ஆசை அப்படி வந்து இந்த பார்வனை போட்டு தள்ளிட்டு பேசாமல் உட்காந்து அப்படிதான். நான் பாருங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவனாக, தாழ்ச்சி உள்ளவனாக, கர்த்தரை நம்புகிறவனாக இருந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய போஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில். அப்போ என்ன நடக்குது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அடுத்து தென்னடிக்கு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். மிகப்பெரிய ஒரு என்ன நடக்குது, நம்ம ஊர்லலாம் எம்எல்ஏலாம் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் பதவி ஏற்கனா சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இவர் சொல்கிறாரு, அடுத்து நான் அதை ஏற்றிட்டேன் சொல்லி சும்மா நல்லா நீட்டாக வரலாம் ட்ரெஸ் பண்ண போகிறாங்க. தேவன் கொடுக்குற மகிமையை பாருங்கள், ராஜா அளவுக்கு ட்ரெஸ் பண்ண வைக்கிறாங்க. அடுத்து மெல்லிய வச்சிருன்னா என்னென்னா ஃபுல்லாக சாட்டின் கிளாத், எல்லாமே அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் அப்படிலாம் போடுவாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான கிளாத்ஸ்லாம் போட்டு ஏற்கனவே யோசிப்பு அழகாக இருக்கிறோம், அதனால தான் அந்த லேடிலாம் கண்டு வச்சிச்சு. இதெல்லாம் போட்டு செஞ்சு அப்படி மேக்கப்லாம் போட்டு ஏற்கனவே ராஜாக்கள்லாம் கோல்ட்ஸ் அதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரே நிமிஷத்தில் பாருங்கள் எல்லாம் உங்களை தேடி வருது. நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை, கர்த்தர் உங்களோட இருந்தால் எந்த தீமையாக இருந்தாலும் அவர் மாற்றி எல்லாம் தேடிவர், எல்லாத்தையும் மேலே கீழே வரைக்கும் மாற்றி செஞ்சு அதுக்கடுத்து முத்திர மோதிரத்தை போட்டு விடுறதுங்கிறது இருக்கலே பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் வந்து பவர்ஃபுல், அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த அத்தாரிட்டி அப்படி ஷேர் பண்ணுற மாதிரி. என்ன அந்த முத்திர மோதிரத்தை பார்த்தா யாருமே கேட்க முடியாது. இது வேறு எங்கள் ஒரு ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் எஸ்தரில் பார்க்கலாம்.
உத்தரமுகத்தை கொடுப்பார் இல்லையா, அதை வச்சு கடைசியில் முடிப்பாங்க இல்லையா, இஸ்ரேல் மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. இந்த உத்தரமோதங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல், ராஜாக்கள் இருக்கிற காலத்தில் அந்த மோதிரத்தை யார் வச்சு காமிச்சாலும் ராஜாவே அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற மாதிரி. அதை ராஜா யோசேப்பு கையில் கொடுத்து யோசேப்புக்கு போட்டு அடுத்து சேரியட்ஸ் அரேஞ்ச் பண்ணி என் பின்னால் இன்னொரு சேரியட்டில் வா அப்படி சொல்லி, அடுத்து அவர் வரும்போது எப்படி ராஜா வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சொல்கிறமா, அடுத்து இவர் வரும்போது சொல்லணும் யோசேப்பு வாழ்க யோசேப்பு வாழ்கன்னு சொல்லணும். முழுக்க முழுக்க எல்லாம் சேர்ந்து ஓவர் நைட்டில் பாருங்கள், சரப்பணி கழுத்தில் தரித்து ரதத்தில் ஏற்றி தென்னடிக்கு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அதிகாரி ஆகிக்கலாம். இதெல்லாம் அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த படம்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் அவ்வளோ பயங்கரமாக நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதுவே வந்து யோசேப்பு வந்து எனக்கு இப்படி நடந்து போச்சு எனக்கு இப்படி நடந்து போச்சு எனக்கு வந்து புலம்புற ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மரணத்தையே பேசி பேசி இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்கும். ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு நாளும் ஒரு இடத்துல கூட தேவன் ஏன் இப்படி பண்ணிட்டார், என் லைஃப் இப்படி போச்சு, அப்படியாகும் இப்படியாகும், நான் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தனே, இப்படி வந்து கஷ்டப்படுறனே, ஒரு இடத்துல கூட புலம்பலை, எல்லாத்துலேயும் தேவனையே நம்பியிருக்கிறான். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எகிப்துல ராஜா கேட்கும் போது சொல்கிறார் இல்லையா, என்னமோ நீ சொப்பனெல்லாம் சொல்லவே அம்பல, நான் இல்லை எனக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களுக்கு செய்வட்டும். அப்புறம் விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய அந்த ஆட்டிடியூடு இருக்கிறதுலேயே அவ்வளோ பெரிய தேசம் வல்லரசு நாடு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய போஸ்டில் ராஜா சும்மா தான், இவர் தான் உண்மையிலே ராஜாங்கிற மாதிரி உட்கார வச்சு கடைசியில் பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு இல்லையா, அதுவே ஒரு விஷயம். அதுக்கடுத்து இவர் தான் ரொம்ப நாள் அரசாங்கிறாரு, அதுக்கடுத்து அவங்க அப்பா அவங்க அப்பா சகோதரர்களும் கூட வந்து சொன்னபடியே என்ன நடக்குது அதையும் வாச்சிருவோம், எப்படி தீமை நன்மையாக மாற்றுகிறான்னு. இது எல்லாம் நடக்குது கரெக்டாக யோசேப்பும் இந்த பஞ்சகாலங்களெல்லாம் அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாரு. ஊர் உலகம் எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா நாட்டுக்காரங்களும் எங்கே தான் தேடி வராங்க, எகிப்துக்கு தான் தேடி வராங்க. தேடி வந்து கொஞ்சமாவது கொடுங்க நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு பார்வோனுக்கு ஒரே சந்தோஷம். சே என்ன அது நம்ம பாரு நாலு பேர்கிட்ட நம்ம கையேந்து விட நம்ம வந்து இது பண்ண வேண்டியது நாலு பேர் கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காரு அப்படின்னு. அப்போ இதை கேள்விப்பட்டு எகிப்துக்கு போனால் கிடைக்குதான் எகிப்துக்கு போனால் கிடைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் அப்பா சகோதரர்கள்லாம் அங்கே போய் நம்மளும் கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இவன் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லையா, அடுத்து இவன் ஆனால் ஓரளவு புரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்து தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லலாம் செகண்ட் ரவுண்டு, தம்பியும் கூப்பிட்டு வர சொல்லலாம் செகண்ட் ரவுண்டில் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின பிறகு என்ன ஆகுது, அவங்க கூடயே இருக்கும்படி செய்து அங்கே இருக்கிறாங்க. வெறும் அங்கே போகும்போது 75 பேராக போகிறாங்க, கடைசியில் அதே எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான பேராக திரும்பி வராங்க. ஏன்னா யோசேப்புக்கு அடுத்து இவர் இறந்த பிறகு இவரை பற்றி ஒரு வேல்யூ தெரியாத அடுத்து பார்வோன்னு வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க என்னடா நம்ம ஊரில் வந்து அதிகமாக பெருகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மோசையை கொண்டு வெளியில் கொண்டு வர்றாரு. ஸோ ஒரு மனுஷன் பாருங்கள் கர்த்தருக்குள்ளே இவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும்போது அவனால் அந்த உலகமே ஆசீர்வாதமாக இருக்குது. அவனுக்கு எவ்வளோ தீமை நடந்த நன்மையாக மாறுது. இன்னும் சொல்ல போனால் கடைசியில் தேவன் காட்டின அதே சொப்பனம் ஐய அந்த நெற்கதிர்கள் எல்லாம் அவனை பணிந்து கொண்டது போல் எல்லா சகோதரர்களும் காலில் வந்து விழுகிறான். ஆனால் அதில் கூட யோசேப்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, நீங்கள்லாம் என்னை இப்படி பண்ணிட்டீங்கல்ல ஆ பாருங்கள் அதை ஒரு எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம்ல நாற்பத்தி 3:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாக அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு முகத்தை கழுவி வெளியே வந்து அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். இப்படியே வந்து சாப்பிட்றாங்க எல்லாம் செய்கிறாங்க. மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு தான் அவங்க அப்பா எல்லாரையும் கூட்டுட்டு வர்றதுக்கு அனுப்புகிறாரு. 45 பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான்.
அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால் அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தது. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு, இந்த போஸ்டில் உங்களை இவ்வளோ மோசம் பண்ணவன் கையில் ஒருத்த மாட்டினானா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டதுன்னு முத வெட்டணும். ஊரில் இப்போ இந்த வெட்டி வெட்டி சூட் கேஸ் அடிக்கிறதெல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இல்லையா. இவனுக்கு இருக்கிற கோபத்துக்கெல்லாம் சின்ன பிள்ளையாக நான் கிடந்தேன்டா, இப்படி கொண்டு வந்து போட்டேன், அனாதையாக்கி என்னை இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னா அழுகுறான் பாருங்க. இது மாதிரி ஒரு இமோஷனல் என்ன சொல்ல, அன்பு, என்னதான் இருந்தாலும் அண்ணனாச்சு, என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சு அப்படி சொல்லிட்டு மனசில் கொஞ்சம் கூட அவங்கள பற்றி என்ன இல்லை, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இல்லை, அந்த பாசம் டீ அழுது, நான் தான் என்னை கொண்டு என்னை தான் கொண்டு போய் போட்டீங்கல்ல, அந்த யோசிப்பு நான் தான் அப்படி சொல்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட, அந்த 5 இருந்து படிங்க, 45 வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க எப்படி எனக்கு புரியுதா இல்லையா. நீங்க இங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, ஏன்னா அவங்க கூணி குறுகி போய் நிக்கிறாங்க, நாங்கள் செஞ்ச அந்த பாவிகள் நாங்கள் தான்டான்னு. உடனே நீ கவலைப்படாது, நீங்கள் அழுகிறது கவலைப்படாதீங்க, எல்லாரையும் காப்பாறதுக்கு தேவன் முதலே நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கார், எல்லாம் நன்மையாக மாற்றுகிற தேவன். ஹலேலூயா. இப்படி ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களா. அடுத்து பாருங்க, தேசத்தில் இப்பொழுது 2 பஞ்சம் உண்டாயிருந்தது, இன்னும் 5 உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடைய காப்பதற்காகவும் தேவனனை உங்களுக்கு முன்னமே, அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரம் வைத்தான். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவனனை எகிப்து தேசம் முழுமைக்கு வைத்ததை சொல்லுங்கன்னு சொல்லி என்னிடத்துல அவரை கூட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாரு. பாருங்க இவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் பாருங்க. எல்லாத்தையும் கடைசியில் என்ன பண்ணி முடிச்சிடுறாரு, எல்லாம் நல்லதாங்க நடந்திருக்கு, இன்னும் கவலைப்படாதீங்க, அதனால தான் இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் அடுத்து சேஃபாக போகும்போது எல்லாருமே நல்லா இருக்க போகிறோம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படி பார்த்துக்குறோம். ஐயோ முடிக்கிறாங்க பாரு. எத்தனை பேர் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கும், ஏதாவது ஒன்றுனா கூட இப்படி ஆகி போச்சு, அன்னைக்கு அவன் என்ன என்ன பண்ணான் தெரியுமா, எனக்கு இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அது இப்படி நடந்துருச்சு, என்னை இப்படி நடந்துருச்சு, இல்லைன்னா என் லைஃப்ல இப்படி ஆகி போச்சு, எல்லாத்தையும் தூக்கி எறியும். எல்லாவற்றையும் தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை குறித்து ஒரு என்ன வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு. யோசேப்புக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, என்ன வச்சிருந்தாரு, உன்னை எல்லாருக்கும் மேலே அதிகாரியை வச்சு, உன்னை எல்லாத்துக்கும் மேலே ஸ்பெஷலாக வச்சு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அதே போல் செய்து முட்டித்தாய். அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தரிசனங்கள் வச்சுருக்காரா, ஒரு திட்டம் வச்சுருக்காரா, எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் வந்து எம்டியாக வந்து பிறக்கிறது பக்கத்தில் உங்க பார்த்துருங்க, யாரும் சும்மா வந்து பிறக்கிறது இல்லை, நீங்களும் சும்மா வந்து பிறக்கலை, உங்களுக்கு என்ன நோக்கம் வச்சுருக்காரோ அதை அவர் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்லுங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. பாருங்க தீர்மானமாக அவங்கள அழைச்சிருக்கார், ஏதோ 10 சும்மா சேர்ந்துக்கோ அப்படின்னு இல்லை, உன்னை நான் அழைச்சி ஆசீர்வதிச்சு உன்னை கொண்டு இந்த உலகத்தில் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சிருக்காரு. நம்ம கூட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், நாளைக்கே மறந்துடும். நியூ இயருக்கு 1008 ரெசல்யூஷன் எடுப்போம், அதுக்கடுத்து 1 கூட சரியாக வர்றாரு. ஆனால் தேவன் அப்படி கிடையாது, மாறாதவர். அவர் ஒரு தீர்மானம் பண்ணி அழைச்சிருக்காரு. தேவனிடத்தில் அன்பு குருளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும். நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஓயவே மாட்டார். ஹலேலூயா. இப்போ வரைக்கும் அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு இல்லை, எல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவாரு. நாளைக்கு திரும்பி லைஃப்பை முடிச்சு
பார்த்தீங்கன்னா யோசிப்பு மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. எதிரிகளே வந்தால் கூட பரவாயில்ல பரவாயில்ல, காட் பிளஸ் யூ, நீ அன்றைக்கெலாம் நீ ஓகே எதிர்க்கலாம், நான் ஆண்டவரோட இவ்வளோ அட்டாச்சாக இருக்க மாட்டேன், நீலாம் இன்றைக்கி ஓவராக நீ வந்து இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணலன்னா ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்க மாட்டேன், எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, சரி காட் பிளஸ் யூ அப்படி. நிறைய பேர் வந்து நான் வந்து நல்லா இருந்து உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ஆரம்பத்தில் யோசிக்கலாம், ஆனால் உண்மையிலே ஆண்டவருக்குள்ளே வர வர என்ன ஆயிரும் அப்படின்னா, சரி போ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது, மன்னிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பு தான் இருக்கலே பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். இவ்வளோ தீமைகள் நடந்தாலும் அவன் லைஃப்பில் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி முடித்தான். ஹலே லூயா. இப்போ இதை விட மோசமான சூழ்நிலையாக உங்களுக்கு இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களை எங்கேயும் ஜெயிலில் தூக்கி போடலை, உங்கள் மேலே எந்த பாவ பலிகளும் போடலை, அடுத்து எந்த ஒஸ்டான விஷயங்கள்லாம் அவன் லைஃப்பில் நடக்குது, ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு 2 வருஷம் இருந்து நம்மளவங்க ஏமாற்றி எல்லாத்தையும் விட அவன் தேவன் கூடையே இருந்து அவனை சொன்னபடி செய்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறான். இந்த உலகத்தில் எது வரலாம் எது போனால் ஆனால் தேவன் மாறாதவர், அவர் உங்களோடய இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காருன்னா அது ஒரு நாளும் மாறவே மாட்டான். மேலும் ஒரு மேலும் நிலை இருக்கும். ஹலே லூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.